Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. In this video, you will see what you are going to see. I will see how to make a pesto spaghetti. I will use spaghetti. You can use pasta. You can use two garlic cloves. You can use basil leaves. You can use 1 cup. இங்க வந்து சவுதில வந்து பேசில் லீவ்ஸ் வந்து அவ்வளவு ஃப்ரெஷா வந்து கிடைக்கல நம்ம ஊர்ல வந்து நல்ல ஃப்ரெஷா கிடைக்கும்ங்கிறதுனால நீங்க வந்து 1 கப் ஃபுல்லா வந்து எடுத்துக்கோங்க அதல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் oil ஆட் பண்ணி தான் அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் இதல வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணனும் இல்ல நம்ம oil ஊத்தி தான் இது கிரைண்ட் பண்ணனும் 2 டேபிள்ஸ்பூன் பத்தலனா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க Peanut வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து பைன் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம ஊர்ல பைன் நட்ஸ் கிடைக்குமான்றது வந்து எனக்கு தெரியல அதனால பீனட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பீனட்ஸ் இல்லனா கேஷ்யூ இருந்தாலும் கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு வந்து panல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் oil வந்து ஆட் பண்ணிருக்கேன் அதுல வந்து garlic cloves வந்து crush பண்ணி ஒரு 4 to 5 cloves வந்து ஆட் பண்ணிருக்கேன் அத வந்து 1 நிமிட் வந்து நல்லா வந்து வதக்குனதுக்கு அப்புறம் இதல வந்து ஒரு boneless chicken வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிருக்கேன் chicken வந்து நல்லா white cook ஆற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு cook பண்ணிருங்க இது வந்து ஒரு 2 to 3 minutes தான் வந்து எடுக்கும் ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது இந்த டைத்துல வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து இதல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எடுத்துர்க்க ஸ்பெகட்டி வந்து 400 grams டோட்டலா அது வந்து பாயில் பண்ணி தான் வந்து இதல வந்து ஆட் பண்ணனும் நம்ம அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்த அந்த பேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் நீங்க வந்து அதிகமா செய்றதா இருந்தா இந்த பேஸ்டோட குவாண்டிட்டியை வந்து கொஞ்சம் டபுள் ஆக்கிக்கோங்க இதுக்கு வந்து மொசரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இந்த ஒரிஜினல் ரெசிபில வந்து நம்ம வந்து பார்மேசான் சீஸ் வந்து ஆட் பண்ணனும் அது வந்து இங்க இல்லங்கிறதுனால நான் வந்து மொசரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் க்ரீம் வந்து நல்ல கெட்டியான க்ரீமா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணி வச்சிருப்போம்ல அந்த வாட்டரை வந்து இதல வந்து ஒரு கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து நல்லா கொதிக்க அது கோழி அதெல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணி mix பண்ணனும் இதெல்லாம் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதல வந்து நம்ம வந்து டொமேட்டோஸும் அப்புறம் சீஸும் வந்து லாஸ்டா கார்னிஷிங்க்கு வந்து ஆட் பண்றோம் நான் வந்து டொமேட்டோல வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டேன் ஆக்சுவலா இதல வந்து நம்ம வந்து செர்ரி டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணனும் அது என்கிட்ட இல்லங்கிறதுனால நான் வந்து நார்மல் டொமேட்டோவ சீட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் நம்மளோட Pesto spaghetti வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க thanks for watching bye everyone